வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. தமிழகம் முழுவதும் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். வெங்காயம் கிலோ 200 ரூபாய் வரை விற்பனையாவதால் பொதுமக்கள் கவலை. 2 மாதங்களுக்கு விலை ஏற்றம் தொடரும் என்றும் வியாபாரிகள் தகவல். உன்னாவ் பலாத்கார வழக்கில் எரிக்கப்பட்ட இளம் பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. குற்றவாளிகளை தூக்கிலிட வேண்டும் என்று கடைசியாக வேண்டுகோள். ஹைதராபாத் என்கவுண்டர் குறித்து தேசிய மனித உரிமை ஆணையம் வழக்கு பதிவு. குற்றவாளிகளின் உடல்களை 9 தேதி வரை பாதுகாக்க நீதிமன்றம் உத்தரவு. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பாணை ரத்து. தேர்தல் நடத்தும் அலுவலர்களை திரும்பப் பெறவும் மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஜார்க்கண்டில் 2 கட்ட தேர்தல் நடைபெறும் 20 தொகுதிகளில் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடிகளில் காத்திருந்து ஆர்வமுடன் வாக்களித்து வரும் பொதுமக்கள். வெங்காயம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் மழை, விளைச்சல் மற்றும் வரத்து குறைவு ஆகியவற்றால் கோயம்பேடு காய்கறி சந்தையில் வெங்காயத்தின் விலை உயர்ந்துள்ளது. சென்னை கோயம்பேட்டில் கடந்த அக்டோபர் மாத இறுதியில் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட வெங்காயம் திடீரென நவம்பர் மாத தொடக்கத்தில் 3 மடங்கு உயர்ந்து 80 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து அவசரமாக நடவடிக்கை மேற்கொண்ட தமிழக அரசு வெளி மாநிலங்களில் கொள்முதல் செய்த வெங்காயத்தை பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் வெளி சந்தையை விட குறைவாக கிலோ 30 ரூபாய் மற்றும் கிலோ 40 ரூபாய் என 2 ரகங்களில் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்தது. இதனையடுத்தும் வெங்காய விலை உயர்ந்து கிலோ 100, 120, 160 என அதிகரித்து தற்போது கோயம்பேடு மார்க்கெட்டில் 1 கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சின்ன வெங்காயம் கிலோ 180 ரூபாயில் இருந்து 200 ரூபாயாக உயர்ந்துள்ளது. விலை ஏற்றம் அடைந்துள்ளதால் சில ஹோட்டல்களில் வெங்காயத்தை அதிகமாக சேர்த்து செய்யப்படும் உணவு வகைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களும் பாதிப்படைந்துள்ளனர். இந்த நிலையில் விலை உயர்வை ஈடுகட்ட மத்திய அரசு வெளிநாடுகளில் இருந்து 120,000 டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்ய முடிவு செய்துள்ளது. இந்த வெங்காயம் ஜனவரியில் இறக்குமதியாகும் என மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் தாதாராவ் மாநிலங்களவையில் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பாணையை மாநில தேர்தல் ஆணையம் ரத்து செய்தது. தேர்தல் நடத்தும் அதிகாரிகளையும் திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சிகளில் உள்ள ஒன்றிய கவுன்சில், ஊராட்சித் தலைவர், ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு மட்டும் கடந்த 2 தேதி மாநில தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டது. மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. இது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. இதனையடுத்து இடஒதுக்கீடு முறையை பின்பற்ற வேண்டும், புதிய மாவட்டங்களில் வார்டு வரையறை செய்ய வேண்டும், அதன் பின்னரே உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டும் என திமுக தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழகத்தில் 9 மாவட்டங்களை தவிர மற்ற பகுதிகளில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பாணையை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. இதற்கான சட்டப்பூர்வ ஆணையை வெளியிட்டுள்ள தேர்தல் ஆணைய செயலர் சுப்பிரமணியன் தேர்தல் நடத்தும் அலுவலர்களை திரும்பப் பெறுவதாகவும் அறிவித்துள்ளார். பெண் டாக்டர் பலாத்கார வழக்கில் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி காவல்துறையினரால் 4 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினரால் குற்றவாளிகள் என கைது செய்யப்பட்ட 4 பேரும் பெண் டாக்டர் படுகொலை செய்யப்பட்ட அதே இடத்தில் வைத்து என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்திற்காக தெலுங்கானா போலீசாருக்கு பாராட்டுகளும் விமர்சனங்களும் கலவையாக கிடைத்து வருகின்றன. இந்த நிலையில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மீடியா செய்திகள் அடிப்படையில் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. மேலும் உண்மை கண்டறியும் குழுவை என்கவுண்டர் நடத்த இடத்திற்கு அனுப்பி வைக்க மனித உரிமைகள் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதனிடையே என்கவுண்டர் சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த தெலுங்கானா உயர்நீதிமன்றம்
சுட்டுக் கொல்லப்பட்ட நான்கு குற்றவாளிகளின் உடல்களை பிரேத பரிசோதனை நடத்தி அவற்றை வீடியோவாக பதிவு செய்து வீடியோ ஆதாரத்தை மெஹபூபா நகர் மாவட்ட முதன்மை நீதிபதியிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் டிசம்பர் 9ஆம் தேதி வரை உடல்களை பதப்படுத்தி வைக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரண்டாம் கட்டமாக 20 தொகுதிகளில் நடைபெறும் தேர்தலில் காலை 9 மணி வரை 13% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 81 தொகுதிகளுக்கான சட்டசபை தேர்தல் நவம்பர் 30ஆம் தேதி முதல் 5 கட்டங்களாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 13 தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் தற்போது 20 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதில் ஜாம்ஷெட்பூர் கிழக்கு, ஜாம்ஷெட்பூர் மேற்கு ஆகிய இரண்டு தொகுதிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெறும். எஞ்சிய 18 தொகுதிகளுக்கும் காலை 7 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் 7 மாவட்டங்களில் 6066 வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். இதில் 1662 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு வெப் கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 260 வேட்பாளர்கள் களம் காணும் இரண்டாம் கட்ட தேர்தலில் 48,25,038 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இரண்டாம் கட்ட தேர்தலில் 42,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் வாக்குப்பதிவை அமைதியாகவும் நேர்மையாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஜார்க்கண்டில் வாக்காளர்கள் இளைஞர்கள் பெருமளவில் திரண்டு தங்கள் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் உன்னாவ் சம்பவத்தை தொடர்ந்து 14 வயது சிறுமி அடைத்து வைக்கப்பட்டு 4 நபர்களால் பலாத்காரம் செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புலந்தர் பகுதியில் சிறுமியின் உறவினர்களே இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் 4 நபர்களை கைது செய்துள்ள நிலையில் சிறுமிக்கு நடந்த வன்கொடுமையை செல்போனில் படம் எடுத்து வலைதளத்தில் பதிவு செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிதாக வழங்கப்பட்டுள்ள பாஸ்போர்ட்டில் பாஜகவின் சின்னமான தாமரை அச்சிடப்பட்டிருப்பதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கோழிக்கோடு பாஸ்போர்ட் அலுவலகத்தில் விநியோகம் செய்யப்பட்ட புதிய பாஸ்போர்ட்டுகளில் அதிகாரிகள் கையெழுத்திடும் இடத்தில் ஒரு செவ்வகத்தின் உள்ளே தாமரை மலர் அச்சிடப்பட்டுள்ளது. இது தவிர 10 அம்சங்கள் புதிய பாஸ்போர்ட்டுகளில் உள்ளதாக கூறிய உயரதிகாரிகள் இதன் மூலம் போலி பாஸ்போர்ட்டுகளை கண்டறிய முடியும் என்று தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் தேசிய மலர் தாமரை என்பதால் இதனை சர்ச்சைக்குள்ளாக்க தேவையில்லை என்றும் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். சென்னை ஆதம்பாக்கம் ஏரியில் தவறி விழுந்த 3 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆதம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன் மனைவி மற்றும் மகன் கவினேஷுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் 3 வயதான கவினேஷ் தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி அருகில் இருந்த ஏரியில் விழுந்துள்ளார். இதனை பார்த்த பெற்றோர் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் வழியிலேயே குழந்தை இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஆதம்பாக்கம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குஜராத் மாநிலம் சர்தார் சரோவர் அணை அருகே 182 மீட்டர் உயரம் கொண்ட சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலை கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. இதற்கு ஒற்றுமை என பெயரிடப்பட்டது. இந்த சிலையை தினந்தோறும் 15,000 சுற்றுலா பயணியர் பார்வையிட வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. 133 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அமெரிக்காவின் சுதந்திர தேவி சிலையை தினமும் 10,000 பேர் பார்வையிடுகின்றனர். இந்த நிலையில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை அந்த சாதனையை முறியடித்துள்ளதாக கூறப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். வெளிப்படைத்தன்மையோடு எந்தவித முறைகேடும் இல்லாமல் கேங்மேன் பணிகளுக்கான தேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது என மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தகுதியின் அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்றும் உடல் மற்றும் தகுதி தேர்வில் கலந்து கொள்பவர்கள் யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். சொல்லிட்டா இதில் இடைத்தரகர்களுக்கு வேலை இல்லை, அங்கே முழு வீடியோ கவரேஜ் செய்யப்படுகின்றது, முழு தகுதியின் அடிப்படையில் தான் வேலையை
வழங்கப்படுகின்றது. ஆக யாராவது ஏமாந்தார் என்று சொன்னால் அரசாங்கம் அதற்கு பொறுப்பல்ல. நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். முழுக்க உடல் தேதி முடிந்ததற்கு பின்னால் எழுத்து தேர்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கு பின்னால் தான் முழுமையான ரிசல்ட் வரும். வந்ததற்கு பின்னால் நேர்மையான அடிப்படையில் அந்த பணிகள் அனுப்பப்படும். வேலூர் சிறையில் உண்ணாவிரதம் இருந்த முருகன் தனது போராட்டத்தை கைவிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற இருவரும் வேலூர் சிறையில் கடந்த 28 ஆண்டுகளாக இருந்து வருகின்றனர். இந்நிலையில் தாமதமாகும் விடுதலை மற்றும் பரோல் உள்ளிட்ட காரணங்களால் தங்களை கருணை கொலை செய்ய கோரி பிரதமருக்கு மனு அளித்துவிட்டு கடந்த 28 தேதி முதல் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் உள்ள முருகன் 9 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வந்த நிலையில் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் உண்ணாவிரதத்தை கைவிட்டார். காரைக்கால் மாவட்டத்தில் கோட்டுச்சேரி, திருப்பட்டினம், நெடுங்காடு, திருநள்ளாறு உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்துள்ளது. திருநள்ளாற்றில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சனி பகவான் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மழை காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கல்லூரிகள் வழக்கம்போல் இயங்கும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை கொடுங்கையூர் காமராஜர் சாலையைச் சேர்ந்தவர் சக்திவேல். சக்திவேல் தரமணியில் உள்ள ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு சக்திவேலுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து எருக்கஞ்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் சக்திவேலுக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 5 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை தரமணி ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா விற்பனை தொடர்பாக அடையார் துணை ஆணையர் பகலவனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவரது தலைமையிலான தனிப்படை போலீசார் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பாலாஜி மற்றும் புல்சனா என்ற இருவரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 5 கிலோ கஞ்சா மற்றும் 34,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுப்பகுதிகளில் கரும்பு பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளன. எனவே அரசு மற்றும் தனியார் சர்க்கரை ஆலைகளை திறப்பதற்கு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கரும்பு விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். போபால் விஷவாயு கசிவு சம்பவம் தினம் ஆண்டுதோறும் தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி செங்கல்பட்டு அடுத்த மறைமலை நகரில் லயோல குழும சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ராமேஸ்வரத்தில் கடலில் மூழ்கிய மீனவர் சடலமாக மீட்கப்பட்டார். பாம்பன் கடற்கரையில் இருந்து நாட்டுப் படகில் 6 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றுள்ளனர். அப்போது மழை மற்றும் காற்று காரணமாக நாட்டுப் படகை நங்கூரமிட்டு 3 மீனவர்கள் படகில் இருந்து கொண்டனர். 3 மீனவர்கள் நீந்தி கரைக்கு வர முயற்சி செய்துள்ளனர். இதில் ராயப்பன், பாலா என்ற 2 மீனவர்கள் கரை வந்து சேர்ந்தனர். ஜான் என்பவர் கடலில் மூழ்கினார். சிறிது நேரம் கழித்து அவரது உடலானது சக மீனவர்களால் மீட்கப்பட்டது. மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சென்னை பெசன் நகர் கடற்கரையை 500 CRPF வீரர்கள் சுத்தம் செய்தனர். இந்த நிகழ்வை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய IPS அதிகாரி சோனாலி மிஸ்ரா, இந்த திட்டத்தினை அடுத்தடுத்து சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ள உள்ளதாகவும், வடகிழக்கு பருவமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு உடற்பயிற்சிகள் மேற்கொள்வதைப் போலவே சுற்றுப்புறத்தையும் நடைப்பயிற்சிகள் செய்யும் வளாகங்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கேம்பெயின் மூலமா நாங்க வந்து ஒரு சிம்பிள் மெசேஜ், நம்ம எப்படி ஃபிட்னஸோட நாங்களே வேறு யாரோட ஹெல்ப் இல்லாமல் நம்ம என்வாயர்மெண்ட் கிளீன் பண்ணி வைக்க முடியும். ரொம்ப முக்கியமான நம்ம என்வாயர்மெண்ட், நம்ம ஏரியா சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படி நம்மளே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். வேறு யாராவது அதை கிளீன் பண்ணிட்டு வரணும், பண்ணுறதுக்காக வரணும். இதை எதிர்பார்க்காம நம்ம ஃபிட்னஸ் மாடியூலோட இது கம்பைன் பண்ணி நம்ம ஏரியா சுத்தம் பண்ணி வைக்கிறது. தேவக்கோட்டையில் கலப்படை எண்ணெய் தயாரிக்கும் ஆலைக்கு சீல் வைத்த வருவாய்த்துறை அதிகாரிகள் 1,000 லிட்டர் கலப்படை எண்ணெயை பறிமுதல் செய்துள்ளனர்.
முருகன் என்பவருக்கு சொந்தமான மரச்செக்கு ஆலையில் செக்கு எண்ணெயுடன் பாமாயில் கலப்படம் செய்வதாக கிடைத்த தகவலை அடுத்து மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று சோதனையிட்டனர். அப்போது மரச்செக்கு எண்ணெய் உற்பத்தியில் கலப்படம் செய்யப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து 1000 லிட்டர் எண்ணெயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் முருகனின் மரச்செக்கு ஆலைக்கு சீல் வைத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் ஆணையில் காட்டு யானைகள் நீச்சல் அடித்து சென்றதை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஆழியார் அணைப்பகுதி வனப்பகுதியை ஒட்டியுள்ளதால் அவ்வப்போது காட்டு யானைகள் வனப்பகுதியை விட்டு சாலைகள் வழியாக கடந்து செல்லும். இந்நிலையில் அதாளி அம்மன் கோவில் செல்லும் வால்பாறை சாலையில் அணையின் பின்பகுதியில் தண்ணீர் அருந்து வந்த காட்டு யானைகள் அணையில் நீச்சல் அடிக்கும் காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகள் சாலையை கடக்கும் வரை யாரும் செல்ல வேண்டாம் என தெரிவித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மங்களூரில் இருந்து கன்னியாகுமரி வரையிலான 850 கிலோமீட்டர் தூரத்தை இளம்பெண் ஒருவர் 62 நாட்களில் கடந்து சாதனை படைத்தார். இயற்கை சூழலில் மீன்வளம் மக்களின் வாழ்வாதாரம் குறித்து ஆய்வு செய்ய கர்நாடக மாநிலம் பெங்களூரைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஜான் டார்லின் கடந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி மங்களூரில் இருந்து நடைப்பயணத்தை தொடங்கினார். காசர்கோடு, கொச்சி, திருவனந்தபுரம், குளச்சல் வழியாக 62 நாட்களில் 850 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சாதனை நடைப்பயணத்தை தொடங்கினார். இன்று கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தை நிறைவு செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய காசர்கோடு பகுதி கடற்கரையில் ஏராளமான மருத்துவ கழிவுகளை கொட்டியுள்ளதாகவும் கடற்கரையை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறினாா்.